ஓம் சாந்தி இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பானது ஆரோக்கியமாக வாழும் கலை இது வந்து கடைசி கலை பதினாறு கலைகளில் இது கடைசி கலை தி ஆர்ட் ஆஃப் ஹெல்த்தி லிவிங் அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் நடைமுறைப்படுத்தலாம் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஓம் சாந்தி மனிதனுக்கு ஆரோக்கியம் போய்விட்டால் அது அவனுக்கு ஏற்பட்ட மிக பெரிய நஷ்டமாகவே கருதப்படலாம் இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆரோக்கியம் இல்லாத போது அவரது செயல்திறனில் வித்தியாசம் வந்தே விடும் உடல் பலவீனமாக இருக்கும் பொழுது மனிதர்கள் பல நல்ல காரியங்களை செய்ய விரும்பினாலும் அவைகளை செய்ய முடியாமல் போயவிடும் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் வியாதியானது ஒருவரது அன்றாட முயற்சியிலும் பல இடர்பாடுகளை கொண்டு வந்து விடுகின்றது அவருடைய கவனம் எல்லா மதிப்பு மிகுந்த ஆன்மீக சேவையின் பக்கம் போகாமல் அதில் ஈடுபதற்கு பதிலாக உடலின் பக்கம் இழுத்துப்படுவிடுகின்றது எனவே ஆரோக்கியமாக வாழ்வது ஒரு விலைமதிப்பட்ட செல்வமாக கருதப்படுகின்றது இருந்தாலும் மருந்து மாத்திரைகளின் ஆதாரத்தின் உடலை நடத்துவதை ஆரோக்கியம் என்று சொல்லவே முடியாது இயல்பாகவும் இயற்கையாகவும் பிரச்சனை ஏதுமின்றி தானாக வாழ்வதே உண்மையில் ஆரோக்கியமே ஆகும் அதற்காக வாழ்க்கையில் பலவிதமான நியமங்களை கடைப்பிடிப்பது அவசியமே ஆகின்றது அநேக முற்பிறவைகளின் கர்ம கணக்கு வழக்குகளை முடித்து வைப்பதற்காகவும் வியாதிகள் மனிதனை ஆக்கிரமிக்கின்றது சில மிகுந்த நியமங்களை கடைபிடிப்பதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ முடியும் மனிதர்களுக்கு பல வியாதிகள் அவர்களுடைய முன்னோர்களிடமிருந்து வருகிறது அதற்கு மரபணு முக்கிய காரணமாக இருக்கின்றது விபத்துகளாலும் இயற்கை சீற்றங்களினாலும் சுற்றுச்சூழல் மாசுகளாலும் மற்றும் பொறுப்பில்லாமல் உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்வதாலும் மற்ற பல வியாதிகள் வருகின்றன என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் செயல்களின் விளைவு சூழ்ச்சி இவைகளெல்லாம் ஏற்பட காரணமாக அமைந்து விடுகின்றது என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை மனிதன் தனது ஆரோக்கியத்தை தனது செயல்கள் மூலமாகவே காத்து வருகின்றான் என்பது உண்மையானால் நோயின்றி வாழ்வதற்கு பல விதிமுறைகள் இருக்கின்றன அவைகளை கடைபிடிப்பதன் மூலம் தங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள ஒரு வழிவகை ஏற்படும் என்பது சத்தியமே அந்த நியமங்கள் அல்லது விதிமுறைகளை கடைப்பிடிப்பது கூட தன்னிடம் இருக்கும் ஒரு பெரிய கலையே ஆகும் அதற்குத்தான் தான் ஆரோக்கியமாக வாழும் கலை என சொல்லலாம் உதாரணத்திற்கு சொல்வதென்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது குஷியை போன்ற ஊட்டம் வேற எதுவும் இல்லை என்று சொல்லலாம் கவலையை சிதைக்கு சமமானது என்று சொல்கின்றார்கள் பயம் கூட மனிதரை மரணத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் விகாரமாகவே இருக்கின்றது அது அவருடைய இதயம் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது கவலை மற்றும் பயத்தால் உணவு கூட சரியாக உடலில் கலப்பதில்லை அது விஷமாக மாறி உடலை நோய்வாய்ப்பட நிலைக்கு அழைத்து செல்லும் மாறாக சில மனிதர்கள் நாளுக்கு நாள் தங்களை வாட்ட சாட்டமாக வளர்த்து கொண்டும் இருக்கின்றார்கள் அவர்கள் ஏதாவது ஊட்டச்சத்து மிக்க உணவை சாப்பிடுவதாக கூட வைத்துக் கொள்ளலாம் மனிதனுடைய உணவில் எல்லா வைட்டமின்களும் இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சி என்ற வைட்டமின் இல்லை என்றால் உடலில் வளர்ச்சி ஆரோக்கியத்தில் குறைவே ஏற்படும் யாரிடம் இரவின் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ கர்மத்தின் விளைவுகளை அறிந்திருக்கின்றார்களோ இந்த எல்லா விஷயங்களையும் அறிந்து தனது வாழ்வில் கடப்பிருக்கின்றார்களோ விளைவுகளை குறித்து மனக்கலங்காமல் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள் இவகையில் எல்லாமே நாணி மற்றும் யோகிகளுடைய லட்சணமாக இருப்பதை பார்த்திருக்கின்றோம் இதுவரையிலும் அப்படிப்பட்டவர்கள் முயற்சியில் முழுமையாக ஈடுபட்டிருப்பார்கள் கர்ம பலனை குறித்து கவலை விட்டெடுத்தே இருப்பார்கள் எவரொருவர் சாத்விக உணவு உட்கொள்கிறாரோ அவருடைய ஆரோக்கியம் இயல்பாகவே நன்றாகவே இருக்கும் சாத்விக உணவு பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால் இறைச்சி மது வெங்காயம் பூண்டு புகையிலை உணர்வை துண்ணும் பொருட்கள் அநேக விதமான காரம் நிறைந்த மசாலா நிறைந்த பொருட்கள் முதலியவை சொல்லலாம் பழைய கெட்டு போன நீண்ட நாட்களாக வைத்திருக்கும் பொருட்கள் கனமான தாமதமாக ஜீமிக்கக்கூடிய பதார்த்தங்கள் உணவு எந்த உணவு பவித்திரத்தை கடைப்பிடித்து யோக நிலையில் இருந்து சமைக்கப்பட்ட உணவோ அந்த உணவே சாத்விக உணவாகும் அது மட்டும் இல்லாமல் உணவை சாத்விக வகையை சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் சாப்பிடக்கூடிய மனிதரும் சாப்பிடும்போது யோக நிலையில் இருந்து அதை உட்கொள்ள வேண்டும் யார் யோக நிலையில் இருந்து உணவு உட்கொள்ளினார்களோ ஆசைக்கு வசமாகி தேவைக்கு அதிகமான உணவை சாப்பிட மாட்டார் எந்த உணவு அவரது உடம்புக்கு ஒவ்வாதோ அதையும் அவர் சாப்பிட மாட்டார் உணவை ஒரே விதமாக பிரசாதமாக மன மகிழ்ச்சியோடு அதை ஆரோக்கியமாக தரும் உணவாக உணர்ந்து கொட்கொள்வார் அப்படிப்பட்ட உணவின் மூலம் அவர் மனதில் மகிழ்ச்சி உண்டாகிறது உடல் லேசாக இருப்பதை உணர்கின்றார் அவர் சோம்பலுக்கு அடிமையே ஆவதில்லை எந்த மண்கு நல்லவற்றை சிந்திக்கும் பழக்கம் இருக்கின்றதோ அவரது உடலில் தெம்பும் வளைவும் வளையும் தன்மையும் லேசான நிலையும் உணரப்படுகின்றது உணரப்படும் ஏமாற்றம் நிறைந்த சிந்தனை உடையவர் பிறருடைய வாழ்வில் குற்றங்களை பார்க்கக்கூடியவர் அதாவது குறைகானும் பண்புள்ள மனிதர் ஒவ்வொரு பொருளிலும் குற்றங்குரங்களை பார்த்து தனது பாக்கியத்தை இழக்கக்கூடிய மனிதர் பிறருக்கு கடுமையான நிபந்தனைகளை விதிக்கக்கூடிய மனிதர் எப்பொழுதும் கடுகடுப்புடனும் அதிருப்தியுடன் இருக்கும் மனிதர் இவர்கள் எல்லாம் தானே தனது ஆரோக்கியத்தை அவர்கள் ஆரோக்கியம் என்ற சந்தன மரத்தை தாங்களே எரித்துவிட்டு அதனை கறிக்கட்டையாக்கி விடுகின்றார்கள் அவர்கள் கெட்ட எண்ணம் என்ற முட்களால் தம்மை தானே குத்தி கொண்டு தாமாகவே துன்பப்படுகின்றார்கள் அதனால் தமது ஆரோக்கியத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்களும் நல்ல சிந்தனை நிரந்தரவர்களாக திகழ முடியும் அதற்கு எனக்கு நன்மை நடக்கவிருக்கின்றது என்னுடைய கரம் இறைவனின் கரத்தில் இருக்கின்றது எனவே என்னுடைய எதையும் யாரும் கெடுக்க முடியாது நானே இப்பொழுது குற்றங்குறையுடையனாக இருக்கின்றேன் எனவே பிறருடைய குற்றங்களை பார்ப்பதென்பது என் மீது நானே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வதாகும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நான் எனது செயல்களை நல்லபடியாக செய்து தீருவேன் பிறருடைய குற்றங்குரங்களை பார்க்காமல் நான் எனது லட்சியத்தை நோக்கி செல்வேன் என்ற எண்ணங்களை உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈஸ்வரிய சரியாக தாரணம் செய்வதன் மூலமாகவே மனிதனிடம் சிந்திக்கக்கூடிய கலை வரும் நல்ல சிந்தனைகள் மூலமாக எளிதில் தன்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கலையும் இதன் மூலமாக வருகின்றது எந்த மனிதர் அனுதினமும் அதிகாலை எழுந்து தனது காலை கடன்களை முடித்து குளித்து தியானம் முதலிய போன்ற பயிற்சிகளை செய்கின்றார்களோ அவர்களுடைய உடல் மனம் இரண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் யாருடைய உடலும் மனமும் தூய்மையாக இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்பார்கள் எங்கே தூய்மையும் பவித்திரமும் புனிதமும் களங்கமின்மையும் இருக்கின்றதோ அங்கே ஆரோக்கியமாக இருப்பதில் வெற்றியை கிடைத்துவிடும் என்ற தீராத எல்லளவும் ஐயம் இருக்கும் அவர்களுக்கு அசுத்தமும் குணக்கேடும் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன யார் இந்த விஷயங்களில் இருந்து விடுபட்டிருக்கின்றார்களோ அவர் இயல்பாகவே ஆரோக்கியமாகவே இருப்பார் அடுத்தது பார்ப்போம் பிரம்மச்சரம் என்பது ஆரோக்கியத்திற்கான மூலாதாரமாக இருக்கின்றது அதனால் உற்சாகம் ஏற்படுகின்றது உடலில் பலம் பெருகுகின்றது உடல் வளர்ச்சியும் அடைகின்றது மனிதனின் மனோபலம் அதிகரிக்கிறது அவர் பயமற்றவராகின்றார் தனக்குள் ஆரோக்கியத்தின் அருவி பாய்வது போல் உணர்கின்றார் அவருக்குள் நிரந்தரமாக சக்தியை பரப்பிக் கொண்டே இருப்பதை உணர்கின்றார் யாருக்கு தேகத்தின் மீது ஆசை இல்லையோ தேக கவர்ச்சில் இருந்து விடுபடுகின்றார்களோ தேக அபிமானத்தில் இருந்து விலகியிருக்கின்றார்களோ ஆத்மஸ்வரூபத்தில் உறுதியாக இருந்து தன்னை இறைவனின் குழந்தையாக உணர்கின்றார்களோ அனுதினமும் நாண அமிர்தத்தை குடித்து உயிர் வாழ்கின்றார்களோ அவர்களே பிரம்மச்சரி விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியும் பிரம்மச்சரியத்தில் மனித வாழ்வில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது அதனால் அவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் யாருக்கு பிறருடைய ஆசிகள் கிடைக்கின்றதோ அந்த ஆசிகளும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கின்றன தாங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களால் தமக்கென ஒரு ஒளி மண்டலம் அதாவது ஆறா மனிதர்கள் உருவாகின்றது அந்த ஒளிமண்டலத்தால் சூழப்பட்ட ஒருவர் வியாதிகளின் தாக்குதலில் துன்பப்படுவதில்லை ஒருவேளை வியாதி ஆனால் அவர் அதிலிருந்து எளிதில் வெளியே வந்து விடுவார் யார் மனிதர்களுக்கு நல்லது செய்கின்றார்களோ மனிதர்களுடைய உயர்வை குறித்து சிந்திக்கின்றார்களோ மேலும் அவர்களுக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய இரவு பகலமாக உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லோரும் மனமாற உதவி செய்ய முன் வருகின்றார்கள் எல்லோருடைய நல்ல விருப்பங்களும் அவருடைய வியாதியை மட்டுப்படுத்துவதற்கான சக்தியை வழங்குகின்றன யார் எந்த அளவு யோகத்தில் அதிகமாக இருக்கின்றார்களோ அந்தளவு வியாதியிலிருந்து வியாதிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்கள் சுரூபத்தில் நிலையாக இருப்பது யோகமாகும் தன்னில் நிலையாக இருப்பதையே ஆரோக்கியம் என்று சொல்லலாம் எனவே சுயத்தின் மீது நிலைத்திருந்து ஆரோக்கியம் பெறுவது இயல்பானது ஆகும் யோகத்தில் இருப்பதன் மூலம் மனிதர்களுடைய செயல் தேர்ச்சி அடைகின்றது ஏனெனில் அவர்களது உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவே இருக்கின்றது யோகத்தின் பலனாக மனிதர்களுக்கு இருபத்தி ஒரு பிறவிகள் வரை உறுதியான உடல் கிடைத்து விடுகின்றது அதனால் அவர்கள் பலவீனங்கள் மற்றும் வியாதிகளால் பாதிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் யார் ஒருவர் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கின்றார்களோ அவருக்கு ஈஸ்வரிய உதவி கிடைத்து கொண்டே இருக்கும் அந்த உதவியின் மூலம் அவர் தமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது சேவை செய்யும் மனிதரது உடல் தனக்காக இல்லாமல் ஜனங்களுக்காகவே இருக்கின்றது மேலும் பொதுஜன சேவை செய்யக்கூடிய மனிதர் இறைவனின் அன்பை பெறுகிறார் யார் இறைவனின் அன்பை பெறுகின்றார்களோ அந்த அன்பு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அல்லது வியாதிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான சக்தியை தருகின்றது இப்படியாக ஈஸ்வரிய ஞானம் யோகம் அல்லது சேவை போன்ற போன்றவைகளை முதல்வைகளால் மட்டுமே மனித ஆரோக்கியமாக வாழும் கலை உருவாகின்றது அப்படிப்பட்ட வருவது நல்ல எண்ணங்கள் பிறருக்கு ஆரோக்கிய தர வல்லதாக இருக்கின்றது இதுதான் பதினாறு கலைகளில் கடைசியாக வா இருக்கக்கூடிய கலை ஆரோக்கியமாக கலை இந்த வாய்ப்பை கொடுத்த பரமபித பரமாத்மா சிவபாபாவின் நினைவிலிருந்து கூறுகிறேன் மேலும் இதை எழுதிய ஜெகதீஷ் சந்தர் அஜிஜா பெரிய மகானாத்மா அவரது புக்கிலிருந்து எடுக்கப்பட்டது அவருக்கும் கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது இந்த சமயத்தில் மேலும் எவருக்கும் அதாவது நம்முடைய பரமாத்மாவிற்கும் பிராமண பரிவாரத்திற்கும் பாப்தாதாவிற்கும் மம்மாவிற்கும் எல்லோருக்கும் கோடான கோடி வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த நானும் பயன்படுத்தி கொண்டேன் அச்சா ஓம் சாந்தி